ஹாய், வெல்கம் பேக் டு டிகேஎஸ் லைஃப் ஸ்டைல். மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா, மும்தாஜ் மஹால், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் டவுன். இன்னைக்கு வந்து ஒய்ஃபோட பர்த்டே, ஸோ அதுக்காக லஞ்ச் ட்ரீட் போயிட்டு இருக்கோம். இப்போ இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குரும் ஒரு இந்த ஏரியாவில் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் சில் டவுன். அந்த ஐ திங்க் எக்ஸ்பென்சிவ் சொன்னாங்க, தெரியல, நான் தெரியும் போனதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் தான் போறோம். போயிட்டு நான் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ காமிக்கிறேன். நம்ம வந்துட்டோம் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அது இருக்குது, கார் பார்க் பண்ணுற மேலே போயிட்டுருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, அது சொன்ன மாதிரி ஒரு மலைக்கு மேலே குரும்ல இருக்குது. ஆக்சுவலாக குரும்பில் ஒரு மலை மேலே இருக்கும், நல்ல ஒரு ஹைட்டானது. ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட், ஒன் ஆஃப் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஒன்று சென்றாகும் போது தெரியுது ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குமோ அதை மாதிரி. ஸோ அவங்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது ரெஸ்டாரண்ட், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்கணும். ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, பயங்கர ஸ்பேசியஸாக இருந்தது. ஒவ்வொரு டேபிளுக்கும் நல்லா ஸ்பேசியாக இருந்துச்சு. உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டன் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஹை அண்ட் ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. டிம் லைட் பண்ணி அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு வந்து டிம்மாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களே கிளாஸஸ் எல்லாமே சி வியூ மாதிரி, அந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் சி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வியூலாம் இருந்தது. தென் அவர் நம்ம சர்வர் என்ன பண்ணார்னா உள்ளே கூட்டு போனார், தனியாக ஒரு ப்ரைவேட் ரூம் இருக்குது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்து இருபது பேர் உட்காரலாங்க. ஆக்சுவலாக ஒரு இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து யாராவது நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக உட்காந்து லஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் டூ இட். ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்கவே, அந்த அட்மாஸ்பியரு காமாக இருந்தது. ஸோ ஹூவர் வாண்ட் டு ப்ரிஃபர் டு கம் அஸ் அ ப்ரைவேட், உங்கள் ஆஃபீஸஸோ உங்கள் கலீக்ஸோட நீங்கள் வரணும் அப்படின்னா யூ கேன் கம் அண்ட் ஹாவ் அ லுக் அட் த ப்ரைவேட் ரூம்ஸ். அது ரொம்ப நல்லா இருந்தது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ப்ரைவேட் ரூம் பார்த்தோம் இல்லையா, அந்த டூர் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட வந்துட்டோம். நல்லா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம், வாங்க கூப்பிட்டாங்க, சொல்லிட்டோம். ஓகே, எல்லா இண்டியன் ரெஸ்டாரண்ட் போகும்போதும் நார்த் இண்டியன் ஸ்பெசிஃபிக்காக போகும்போது நமக்கு வந்து இந்த அப்பளம் கொடுப்பாங்க, இந்த அப்பளம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெமன் மீட் சட்னி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, நல்ல உப்பு எல்லாம் திடமா கரெக்டா இருக்கு, டேஸ்டா தான் இருக்கு சூப்பு. பட் இன்னத்துல வந்து புளிப்பா இருக்குது. ஆக்சுவலா நம்ம ஊர் ரசம் மாதிரி இருக்கு ஆக்சுவலா பாக்குற. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. சிக்கன் பிரியாணி இப்போ பிளேட்டில் இருக்குது, தென் ஃபிஷ் டிக்கா, தென் அதே மாதிரி சிக்கன் டிக்கா வித் கன் பவுடர் மிளகாப்பொடி போட்டு இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பிரியாணி ஆரம்பிக்கும் போது பிரியாணியில் ஆரம்பிப்போம், சிக்கன் பிரியாணி ஆரம்பிக்கிறோம். ஓகே, சிக்கன் பிரியாணி அது வந்து முகலாய் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல் தான் பிரியாணி ஆக்சுவலாக.
டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது, ஆக்சுவலாக டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் இஸ் குட். இது ஸ்பைசி சுத்தமாக இல்லை. மேபி இது வந்து எல்லாருமே வர்றாங்க, இந்த ஊருக்காரங்க, லோக்கல் பீப்புள்ஸ் வர்றாங்க, இந்தியன்ஸ் வர்றாங்க, தென் ஆல்சோ ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க போல். அதனால் கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியாக தான் இருக்குது. உரப்பெல்லாம் ரொம்ப இல்லை சுத்தமாக. பிரியாணி வந்து நம்ம ஊரில் சாப்பிட்றோம்ல, பிரியாணி அந்த மாதிரி இல்லை, கம்மியாக தான் இருக்குது உரப்பு. தென் வந்து ஃபிஷ், ஃபிஷ் டிக்கா. தெரியுதா ஃபிஷ்ஷு? ஆ, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ம், தந்தூரி சிக்கன் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்ஷை வந்து இந்த தந்தூரியில் போட்டு எடுத்துருக்காங்க. நமக்கு சாப்பிடும்போது இது வந்து எப்படின்னா, இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக இருக்குது சிக்கன், கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும். ஓ, இது வந்து தந்தூரியில் போட்டு எடுத்த சிக்கன் மாதிரி, பட் ஆனால் ஃபிஷ்ஷு சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் அதே டேஸ்ட் தான் இருக்குது, சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, பட் சாஃப்டாக இருக்குது. ரைத்தா கொடுக்கல சாப்பிடும்போது, சரி ரைத்தா தரலேன்னு சொல்லி கேட்டோம், கொடுத்தாங்க. கொடுத்துரு கடைசியாக தான் பார்த்தா தெரியுது, அதுக்கும் தனியாக பில்லு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரைத்தாங்கிறது ஆப்ஷன் போல். ரைத்தா மட்டும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர் காசுக்கு க்ளோஸ் டு ஒரு 600 ரூபா வந்து, வெறும் பச்சடிக்கு 600 ரூபா வாங்கிட்டாங்க. அடுத்து இது வந்து சிக்கன் கன் பவுடர், சிக்கன் டிக்காவை வந்து மிளகாப்பொடி வெளியில் சீசனிங் பண்ணி கொண்டா கொண்டு வந்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், காரமாக இருக்குன்னு இருக்காரு. எவ்வளோ நம்ம காரம் ஒத்து வருதுன்னு பார்ப்போம், நமக்கு நம்ம காரம் சைஸில் வருதுன்னு பார்ப்போம். கடம்பத்தில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த உரப்பு தெரிய வருது. ஆமாம், சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த காரம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. உப்பு கம்மியாக இருக்குல்ல, உப்பு கம்மியாக இருக்கு ஆக்சுவலாக என் பொண்ணு சொல்கிறேன். இது வந்து மட்டன் தம் பிரியாணி, டேஸ்ட் பார்ப்போம். இப்போ எடுத்து வச்சு எப்படி இருக்கு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி தம் லைட் போடுறாங்களா? லைட் சூடா இருக்கு இல்ல? லைட் மட்டன் நல்லா குக்காக இருக்கு, நல்லாவே குக்காக இருக்கு, அப்படியே சாஃப்டாக இருக்கு. சிக்கன் ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் பிரியாணி சாப்பிடணும், மோஸ்ட்லி சிக்கன் தான் பிடிக்காது. ஓகே, அது என்ன ஸ்பைசி கிடையாது, சுத்தமாக ஸ்பைசி இல்லை, வாசனம் இருக்காது, ஸ்பைசி இல்லை, ஸ்பைசஸ் இருக்குது ஸ்பைசி இல்லை. மும்தாஜ் பஞ்ச் வாங்கியிருக்கோம், ஜூஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு ஃப்ரூட்டு வாசனை, ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஃப்ரூட் பஞ்ச், மும்தாஜ் ஃப்ரூட் பஞ்ச். ஸோ பில் வந்துடுச்சுங்க. பில் பார்த்திங்கன்னா, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 32 ரியால், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 6500 ரூபா. லஞ்சு சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ லக்ஸூரியஸ் ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால அப்பில் ஸோ சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யாரெல்லாம் மஸ்கட்டில் இருக்கீங்களோ, ஒன் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நிறையா வந்துகிட்டே இருக்குது, ஈவன் அப்கமிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவன் பெட்டர் அதர் கண்ட்ரிலேருந்து வரும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் இட். சி யூ, டேக் கேர், பாய் பாய்.